ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோட அழைப்பை எடுத்து இன்றைக்கி வந்ததுக்கு என்னோட நன்றி. ஏதோ ஒரு வகையில் எங்களை குஷிப்படுத்தலாம்னு நினச்சோம், அதான் அப்படி பண்ணதுக்கு. இதுக்கு முக்கிய காரணம் யுவராஜ், அவரோட உழைப்போட ஐடியா வந்தாரு. ஸோ ரொம்ப நாள் பெண்டிங் இது, உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணோம், தனியாக நான் வந்து மீட் பண்ணோம், படங்கள் மூலியமாகவே மீட் பண்ணிகிட்ருக்கேன், தனியாக வந்து மீட் பண்ணணும், ரொம்ப நாள் பெண்டிங் இது. ஓமை கடலை முடிச்சதுலேருந்தே பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் அதுக்கான ஒரு டைம், அதுக்கான ஒரு இடம், மற்ற எல்லா விஷயங்களும் இப்போ தான் கைக்குடி வருது. ஸோ பர்சனலாக ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. இப்போது ஒரு சினிமா பேக்ரவுண்டோ இல்லை ஒரு பணக்கார குடும்பத்திலேருந்தோ நான் வரல, நான் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வரேன். ஸோ அதுலேருந்து வரும்போது அதுக்கான ஒரு போராட்டம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எனக்கு மட்டும் நான் என்ன கஷ்டப்பட்டு எப்படி கஷ்டப்பட்டு நான் பேச இன்றைக்கி விரும்பல. பட் அதுக்கான போராட்டம் இருக்கிறப்போ எனக்கு பெரிய சப்போர்ட்டாக நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அது தெரியுமோ தெரியல எனக்கு தெரியல, பட் உங்களோட ஒவ்வொரு ரிவ்யூ ப்ரெஷ் ஷோக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணி பேசினது, இதெல்லாமே ஏதோ ஒரு வகையில் எனக்கு பெரிய கைடன்ஸாக இருந்திருக்கு. நான் எடுக்கிற டிசிஷன்ஸ், நான் போகிற கரெக்டாக தப்பா, இது எல்லாத்துக்குமே உங்களோட ஒரு கைடன்ஸ் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அதுக்கு முக்கியமாக தேங்க்யூ. எனக்கு இப்போ ரெண்டு காட் ஃபாதர் இருக்கமாக தான் நான் எப்பவுமே நினச்சிப்பேன், எனக்கு தனியாக காட் ஃபாதர்னு யாரும் இல்லை, ஒன்று ப்ரெஸ், இன்னொன்று மக்கள். ஏன்னா இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டுங்கிறது வந்து நம்ம இருக்கும் இருக்காது, பட் மக்கள் கிட்டேருந்து அவ்வளோ சப்போர்ட்டும். நீங்கள் இப்போ நித்தம் ஒரு வானக்கு நீங்கள் எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ யா, தேங்க்யூ, தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இது வேறு எதுக்குமே இந்த ஃபங்க்ஷன் இவெண்ட் வேறு எதுக்குமே இல்லை, உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன். எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை, இதை வச்சு உங்களை ஐஸ் அட்ரா எதுவுமே இல்லை எனக்கு. நீங்கள் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு 10 இயர்ஸ் ஆகுது இங்கே வந்து. ஸோ இங்கே உங்கள் முன்னாடி நிற்க முடியுதுன்னா அதுக்கு ஒரு பெரிய கைடன்ஸ், பெரிய சப்போர்ட் நீங்கள். வெறும் ஒரு தேங்க்யூ சொல்ல தான் இன்றைக்கி நம்மெல்லாம் கூடியிருக்கோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். மீனாட்சிந்திரம் நித்தம் ஒரு வானம் படத்துல நீங்க அந்த கொங்கு தமிழ் பேசினது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொல்லியிருந்தீங்க அவங்க அம்மா வந்து கொங்கு நாடு, நீங்க பாச பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அவங்க எதிர்பார்க்காங்கன்னு. படம் பார்த்துட்டு உங்க அம்மா என்ன சொன்னாங்க, அந்த போஸ்டனுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி? அவங்க பயங்கரமா நெகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் நான் வந்து படம் பண்ணும்போது இந்த மாதிரி என்ன நான் பண்ண போறோமா இந்த மாதிரி சொல்லும் போது, அதெல்லாம் பார்த்தாதான் சொல்ல முடியும், வாழ்ந்த பிஸ்கல்ல நீ பண்ண மாட்டேங்கிறதுல நான் அதெல்லாம் பார்த்ததெல்லாம் தெரியும் அப்படின்னாங்க. இப்போ படம் முடிச்சுட்டு அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. அதுவும் இல்லாமல் என்னோட சித்தப்பா சித்தி எல்லாருமே ஈரோடு சைடு தான். ஸோ அவங்க எல்லாரும் பயங்கர ஹாப்பி, எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க, இந்த கொங்கு ஸ்லாங் நல்லா இருக்குனாங்க. ஏன்னா இப்போ டைரக்டருமே கோபி செட்டிப்பாளையம், ஸோ அவர் இருந்ததுனால ஓரளவுக்கு பண்ண முடிஞ்சது. நான் ஃபுல்லாக சென்னையில் தான் வளர்ந்தேன், எனக்கு இப்போ நீங்கள் டக்குன்னு கேட்டிங்கன்னா நான் மெட்ராஸ் தான் வரும். ஸோ அதனால் இந்த படத்தில் ஒரு ஆக்டராகவும் அது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது எனக்கு. என்னன்னா அதை வந்து நம்ம எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணி எதுவும் பண்ணக்கூடாது, பட் ஹியூமர்னால ஒரு பாயிண்ட் கொஞ்சம் மேலே வைக்கணும்னு நினச்சேன். எனக்கு சத்யராஜ் சார் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் அந்த கேரக்டர் பண்ணதுக்கு. ஸோ அவர்கிட்டயுமே மெசேஜ் அனுப்பிச்சேன், சார் எனக்காக நீங்கள் இந்த படம் பார்க்கணும், நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்குன்னு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பெரிய ரொம்ப 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 சந்தோஷம். நான் இது வரைக்கும் பண்ண படங்களே அவங்களுக்கு ஃபேவரட் படம் இப்போ இதுதான். ஸோ ரொம்ப சந்தோஷம். சத்யராஜ் பார்த்தாரா சொன்னது? சொன்னா கேட்டிருக்கேன், அவர் ஹைதராபாத்ல ஷூட்டிங்ட்டாரு. ஸோ அவர் கண்டிப்பாக பார்க்க வச்சிருக்கேன். எனக்கு என்ன ஆசைனா ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது வர்றது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். நானும் சரத்குமார் சார் ஒன்று பண்ணிட்டோம், அது வந்து அடுத்து ஐடியலி அதான் அடுத்து வரும். அது பேர் இது எல்லாமே அவங்க டீம் சொல்லட்டும், பட் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு பெரிய த்ரில்லர் தான் அது. அது அது வந்து த்ரில்லர் த்ரில்லர் ஃபிலிம் ஜானர் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்குமே ஹீரோயின் எந்த வகையிலுமே ஹீரோயின் வந்து நான் எடுக்கிற படங்களை டிசைட் பண்ணதே இல்லை. ஏதோ ஒரு வகையில அந்த கதை பிடிக்குது. இப்போ நித்தம் ஒரு வானமே 3 கதைகள்,
இப்போ நானே எனக்கு வந்து மூணு ரோல் மாதிரி நினச்சேன், அப்படி பார்த்தா ஒரு ஒரு ரோலுக்கு ஒரு ஹீரோயின் தான். ஸோ அந்த கதைக்கு என்ன தேவையோ அதான். இப்போ சில நேரங்கள் சில மனிதர்கள் ஒரு படம் பண்ணி வருஷம், ஸோ அதில் வந்து ஒரு ஹீரோயின் தான், அதுக்கு எந்த வித எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக எடுத்த படம் அது, மக்கள் கிட்ட கனெக்ட் ஆகிற ஒரு படம். இப்போ அடுத்த வர த்ரில்லர்லேயுமே ஒரு ஹீரோயின் தான். ஸோ அது ஒரு பாயிண்ட் இல்லை சார். சத்யராஜ் சரத்குமார் அவங்க மாதிரி பெரிய முன்னாடி பெரிய ஹீரோவாக இருந்தால் அவங்க கூட நடிக்கிறப்ப அவங்கள்ட்ட என்னத்தை எடுத்துக்கிறீங்க நீங்கள்? இப்போ நான் சரத்குமார் சார் நடிச்சிட்டு இருந்தேன், இப்போ படம் பிடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்ன இருந்ததுன்னா அவரோட ப்ரொஃபஷனலிசம். இந்த வயசுலேயும் அவ்வளோ ஆர்வம், ஸ்கிரிப்டு படிச்சுட்டு வராரு. எனக்கு என்ன மனசில் தோணுச்சுன்னா நம்மளே வயசாகிட்டா அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் போய் என்ன இது அப்படின்னு ஆயிடுவோமோ அப்படின்னு ஒன்று, எல்லா பெரிய ஆக்டர்ஸும் அப்படி இருப்பாங்களோ. பட் சரத்குமார் சார் பார்த்து நான் மறந்துட்டேன். அவர் டைலாக் வைஸ் ரெடி ஆகிட்டு வந்தார். நான் அங்கே போய் ஸ்கிரிப்ட் பார்த்தா கூட அவர் வந்து அந்த டைலாகோட சொல்கிறாரு. ஸோ அவர் மாதிரி ஒரு ப்ரிப்பேர் பண்ணி அவ்வளோ பேஷனேட்டாக இவ்வளோ படங்கள் பண்ணிட்டார், கிட்டத்தட்ட 100 படங்கள் மேலே பண்ணிட்டார். அதை தாண்டியுமே இப்போ வந்து அவர் இவ்வளோ பேஷனட்டாக இருக்கிறது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு பெரிய லெசனாக இருக்குது. சத்யராஜ் சாரோட நான் நடிக்கல. நிறைய பேர் சொன்னாங்க, தனியாக அதுவும் சொல்ல விரும்பல, நிறைய பேர் நல்லா இருக்குன்னு மெசேஜ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பெரிய டேக்அவேவாக என்ன இருந்ததுன்னா, எனக்கு பாண்டியராஜ் சார் என்கிட்ட ஒரு 20 minutes பேசினார், எப்படி இந்த கேரக்டர் பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு 20 minutes பேசுங்க. எனக்கு அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. பாக்யராஜ் சாருக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய பேர் சொன்னாங்க. கொடுக்காதீங்க. ஒரே சொன்ன கல்யாணம் நடக்கிறப்ப நடக்கட்டும், இப்பதான் இப்பதான் கெரியரே கொஞ்சம் தூக்கி போயிட்டு இருக்கேன். இருங்க. இருக்கலாம், அடுத்த வருஷம் இருக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் இருக்கலாம். இருக்கலாம். நான் ரொம்ப இன்ஸ்டிங்க்ட் தான் மேம். இல்லைங்க, சினிமா தான் லவ் பண்றேன். வேறையா? அது என்னமோ முகத்தை பார்த்தா அப்படிதான் கொண்டு வராங்க சார், ஏன் செட்டு கதை தான் கொண்டு வராங்க. ஆமா.